தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி பிள்ளைங்க எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி கூட நடிக்கிறதுக்காக நிறைய ஹீரோயின்ஸ் வெயிட்டிங்ல இருக்காங்க. ஒரு சின்ன கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் கூட நடிச்சிட மாட்டோமா அப்படின்ற மாதிரி நிறைய ஹீரோயின்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நிறைய ஹீரோயின்ஸ் நம்ம தளபதி விஜயோட ஃபேனாகவும் இருக்காங்க. இது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மட்டும் இல்லாமல் நம்ம தளபதியோட ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிற அந்த டைம்லேயே நிறைய ஹீரோயின்ஸ் நம்ம தளபதியோட நடிக்கிறதுக்காக ஆவலாக காத்துட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் நம்ம தளபதி விஜயோட முன்னணி ஹீரோயின்ஸ் எல்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்பவுமே பிரபலமான ஒரு ஹீரோயின் வந்து இப்போ நம்ம தளபதி விஜயோட நடிக்கிறதுக்காக ஒரு ரிஸ்கான செயலில் இறங்கியிருக்காங்க. இந்த நியூஸ் கேட்குறப்ப கொஞ்சம் ஷாக்கிங்காகவே இருக்கு. அந்த ஹீரோயின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாளவிகா தான். இந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி கூட எந்த ஒரு பேராகவும் நடிச்சது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் குருவி படத்தில் ஒரே ஒரு சாங் மட்டும் டான்ஸ் ஆடிருப்பாங்க. குருவி படத்துக்கு மியூசிக் டைரக்டராக வித்யாசாகர் இருந்தார். அவர் போட்ட பாட்டு எல்லாமே பட்டி தொட்டி எங்குமே வேறு லெவலில் ஹிட் ஆயிருந்தது. அதுலேயும் குருவி படத்தில் இன்ட்ரோ சாங்னா குருவியோட பாட்டு அப்படின்ற அந்த பாட்டு வந்து வேறு லெவலில் ஹிட் ஆயிருந்தது. அந்த பாட்டில் நம்ம தளபதியோட டான்ஸும் மாசாக இருந்திருக்கும். அந்த பாட்டில் நம்ம தளபதியோட சேர்ந்து மாளவிகாவும் டான்ஸ் பண்ணியிருக்கு. இதில் என்ன ஷாக்கிங்கான நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டில் நம்ம தளபதி விஜய் கூட மாளவிகா டான்ஸ் ஆடுறப்ப இருந்திருந்தாங்க. இவங்க மாசமா இருக்க டைம்ல தான் அந்த சாங் ஷூட் பண்ணிருக்காங்க. அதை கொஞ்சமும் பொருட்படுத்தாம மாளவிகா தளபதியோட டான்ஸ் ஆடி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆடி இருக்காங்க. மாளவிகா வந்து இந்த பாட்டில் வந்துட்டு ரொம்பவே பெரிய பெரிய ஸ்டெப் எல்லாம் போட்டுருப்பாங்க. கொஞ்சம் சிம்பிளான ஸ்டெப் தான் போட்டுருப்பாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க கன்சியூமா இருக்கிற டைம்ல இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து ஆடுறதே பெரிய விஷயம் தான். பட் அதை எதையுமே பொருட்படுத்தாம மாளவிகா நம்ம தளபதி விஜயோட சேர்ந்து ஒரு பாட்டுக்காக ஆடணும் அப்படின்ற மாதிரி இந்த பாட்டிலையும் கம்ப்ளீட் ஆயிருக்காங்க. இந்த ஒரு தகவலை மாளவிகா ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன் இப்படி ரிஸ்க் எடுத்து ஆடினீங்க அப்படின்னு பல பேர் கேட்டதுக்கு மாளவிகா எந்த ஒரு ஆன்சருமே பண்ணலையாமா. பட் இதுக்கு என்ன ஒரு ரீசனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90s வந்து எல்லா ஹீரோக்களுமே மாளவிகா பேரா பண்ணியிருக்காங்க. பட் தளபதி விஜய் கூட மட்டும் பண்ணவே இல்லை. தல அஜித்தோட உன்னை தேடி படத்தில் தான் மாளவிகா முதல் முதல்ல தமிழ் சினிமாவிலேயே அறிமுகமாகறாங்க. தளபதி கூட மட்டும் எந்த ஒரு படத்துலையுமே வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. அதனால தான் இந்த குருவி படத்தில் ஒரு பாட்டுக்குனாலும் பரவாயில்ல, தளபதியோட நடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்க இந்த சாங்குக்கு ஓகே பண்ணியிருக்காங்க. தளபதி கூட சேர்ந்து ஏதாவது ஒரு படத்துலையாவது நடிச்சாகணும் அப்படின்றதுக்காக வாய்ப்பு கிடைச்ச ஒரு பாட்டை கன்சிவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு டான்ஸ் ஆடி கொடுத்ததுக்கு தளபதி ஃபேனாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்து கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி தளபதி விஜய் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.